வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கிருஷ்ணவேணி. நான் சென்னையில் இருக்கேன். நான் எப்படி எக்ஸ்போர்ட்டுக்கு வந்தேன்னா, இதுக்கு முன்னாடி எக்ஸ்போர்ட்னா என்னென்னு எனக்கு தெரியாது. நான் யூடியூப்பில் தான் சடனாக தான் வந்தேன். யூடியூப்பில் சில வீடியோஸ்லாம் பார்க்கும்போது அதில் வந்து ரேகா மேம் வீடியோஸ் தான் நான் நிறைய பார்ப்பேன். சார் பற்றி எனக்கு ஃபஸ்ட்டு அவ்வளோவா தெரியாது. ரேகா மேம்ஸ் வீடியோ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னென்னா, ஒரு லேடியாக இருந்து இவ்வளோ தூரம் பண்ணுறாங்க, இப்படின்னா பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க வீடியோ பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிது. உடனே மேடம்க்கு காண்டாக்ட் பண்ணேன். இது மாதிரி நானும் இது மாதிரி கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன் மேடம் அப்படின்னு சொன்னேன். அவங்க நிறைய கைடன்ஸ் கொடுத்தாங்க. இது மாதிரி பண்ணுங்கள் மேடம், உங்களுக்கு பண்ண முடியும். நான் இது மாதிரி ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறேன் மேடம், எனக்கு கன்வீனியன்ட்டாக இருக்குமான்னு தெரில அப்படின்னு சொன்னபோது அவங்க சொன்னாங்க, நீங்கள் அவேர்னஸ் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்கள், நைட்டு வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும், நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் சரி நம்மளும் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். ஆனால் நான் பண்ண ஒரே தப்பு என்னென்னா, ஃபஸ்ட்டே வந்து இந்த யூடியூப்ஸ்னால் மேடம் யூடியூப்ஸ்னால் பார்க்கறதுக்கு முன்னாடி சில வீடியோஸ்னால் பார்த்து ஐஏ கோடு ஜிஎஸ்டி இதெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டேன். நான் செஞ்ச தப்பு அதுதான். நல்லவேளை அதோட நிப்பாட்டிட்டேன், வேறு எந்த கிளாஸும் போய் ஏமாறலை. அதோட சரி ஓகே அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது தான் இந்த மாதிரி சரி ஜாயின் பண்ணலான்னு சொல்லிட்டு சார் பார்த்துட்டு ஜாயின் பண்ணேன். நான் பாதியில் தான் ஜாயின் பண்ணேன் சாரோட கிளாஸில். அப்போ வந்து எனக்கு ஒரு வியூ ஃபுல் வியூ கிடைக்கல. சார் சொன்னாங்க, அப்போ கூட சார் சொன்னாங்க, நீங்கள் வருவீங்க மேடம், நீங்கள் பண்ணுவீங்க மேடம் சொல்லிட்டு மோட்டிவேஷன் கொடுத்தாங்க. அடுத்த கிளாஸில் உட்காரும்போது இன்னமும் உங்களுக்கு கிளியராக புரியும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அடுத்த கிளாஸு இந்த கிளாஸு போயிட்டுருக்கு. சூப்பராக என்னோடய பார்வையே டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க சார். நான் வந்தப்போ இந்த மைண்ட் செட்டை விட இப்போது நிறைய கற்றுக்கிட்டேன், நிறைய ஃபைன் டியூன் பண்ணிட்டேன். இன்னமும் கற்றுக்கிட்டே தான் இருக்கேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இதை நான் கற்றுக்கிட்டே தான் இருக்கேன். எனக்கு இவ்வளோ தூரம் நான் இதில் லேண்ட் பண்ணுவேன், இது மாதிரி கற்றுப்பேன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த ப்ரைஸிங்னா எனக்கு மேக்ஸ்னால் சுத்தமாக பிடிக்காத ஒரு சப்ஜெக்ட். மேக்ஸ்னாலே எங்கேயாவது ஓடியே போயிடுவேன், அந்த மாதிரி கேரக்டர் நான். ஆனால் சாரோட ப்ரைஸிங் கிளாஸ் அட்டன் பண்ண அப்புறம் தான் தெரிஞ்சது, ஓ நம்மளுக்கும் மேக்ஸ் வரும், நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு கற்றுக் கொடுக்கல யாரும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அவ்வளோ சூப்பராக சார் மேக்ஸ் அந்த ப்ரைஸிங்னா செம்மையாக சொல்லி கொடுத்தாங்க. இன்னமும் எனக்கு ஒவ்வொரு இதில் கொஞ்சம், ஏன்னா நான் என்னோடய ஃபீல்டே தனி, நான் வந்து டோட்டலாக வேறு ஃபீல்டில் இருக்கேன். இது வந்து புதுசாக தான் இருக்கும், ஒன்னொன்றுமே எனக்கு புதுசு தான். இருந்தாலும் அதை இன்ட்ரெஸ்டாக கற்றுக்கும் போது, அதுவும் சார் சொல்லி கொடுக்கும்போது இன்னும் செமையாக இருக்கும். அவர் நடுவில் அந்த பஞ்ச் டைலாக்லாம் சொல்லும்போது இன்னும் செமையாக இருக்கும். இப்படின்னா சொல்லித்தரலாமா, இப்படின்னா பேசலாமா அப்படின்னா தோணும். நம்மளுக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம் இருக்குது, இருந்தாலும் அதையும் உடைக்க சில இதுனா ப்ராக்டிஸ் தான் கொடுத்துருக்காரு சார். அதை கொஞ்சம் கொஞ்சமாக நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பரவாயில்ல, இதுக்கு முன்னாடியாக நான் பேசவே ரொம்ப தயங்குவேன், பயப்படுவேன். இப்போ அப்படின்னா இல்லை, ஓரளவுக்கு எனக்கே தெரியுது நான் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு. சார் சொல்லுவாங்க, இங்கே பேசுகிறது வந்து என்கிட்ட பேசுறது இல்லை, நீங்கள் ஒரு மேனுஃபேக்சர்கிட்ட பேசுகிறீங்க, ஒரு பையர்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னு நினச்சி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு நுணுக்கமும் நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரியே சார் சொல்லுவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப தேங்க்ஸ் சார், சதீஷ் சார், ரேகா மேம். அப்புறம் வந்து என்னோட ஒரே அட்வைஸ் வந்து, உங்களோட சேவை இன்னும் நிறைய பேருக்கு தேவை சார். அதனால் வந்து உங்கள் ஹெல்த்தை வந்து தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் கொரோனாலேருந்தே உங்களை நான் பார்த்துட்ருக்கேன், நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு சொல்லிட்டு. இப்போ கூட இந்த காலில் இவ்வளோ பிரச்சனை வந்து கூட ஒரு ஃபேஸில் வந்து அந்த இதை காமிக்கவே மாட்டேங்கிறீங்க. அது எப்படின்னு தான் தெரில. எனக்குனா ஒரு தலைவலி வந்தாலே தாங்க மாட்டேங்குது எங்களுக்குலாம். நீங்கள் அந்த இதை எப்படி தான் இப்படி மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு தெரில. அதுக்கு மேடம்க்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் சார். உங்கள் வீட்டில் அவங்க எப்படி தான் அவங்கள மேனேஜ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க சூப்பர் சார் உண்மையிலே. அவங்க இவ்வளோ தூரம் இருக்கவே தான் நீங்கள் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக உட்காந்துருக்கீங்கன்னு தோணுது சில சமயம். அவங்க உடம்ப ஹெல்த்தை ரொம்ப பார்த்துக்கோங்க சார். அப்புறம் இன்னும் நிறைய உங்களை இன்னும் டிஸ்டர்ப் பண்ணுவோம் போல சார். நிறைய எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, அதை என் லைஃப்பில் நான் மறக்கவே மாட்டேன். என்ன சொல்ல, எவ்வளோ நன்றி சொல்லுதுன்னு தெரில. நான் வந்து உங்களுக்கு நன்றி சொல்லணும்னா நான் சக்ஸஸ் ஸ்டோரி மூலயமா தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் சார். நான் கண்டிப்பாக என்னோட ஹார்ட் ஒர்க் ஃபுல்லாக கொடுப்பேன் சார். தேங்க்யூ சார். என் மேலே இருக்கிற நம்பிக்கையை நான் காப்பாற்றணும் சார். அது ஒன்று தான் இப்போதைக்கு என் மைண்டில் போயிட்டுருக்கு எனக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். ரேகா மேம்க்கு இந்த சமயத்தில் நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சார். எக்ஸ்போர்ட்டை கற்றுக்கிட்டா போதுமா, அதை பற்றின புரிதல் வேண்டாமா? புரிதல் மட்டும்தான் வியாபாரத்துல உங்களை நிலைக்க வைக்கும். கற்றலினும் புரிதல் நன்று.